முகலாய சக்கரவர்த்தி அக்பரின் ஆட்சி காலத்தில் இருந்தே அக்பர் மற்றும் அவரது மந்திரி பீர்பால் பற்றிய கதைகள் சொல்லப்பட்டு வந்தன. 1542 ஆண்டு பிறந்த அக்பர் வட இந்தியாவின் பெரும் பகுதியை 1556 ஆண்டு முதல் 1605 ஆண்டு அவர் இறக்கும் வரை அரசாண்டார். அக்பர் டில்லியிலிருந்து அரசாட்சி நடத்தினார். முகலாய அரசர்களில் அவரது அரசாட்சியின் போது மட்டும்தான் எல்லா மதத்தினரும் ஒரே போல மதிக்கப்பட்டனர். அக்பர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் அவரை சுற்றி எப்போதும் அறிஞர்களும் வித்வான்களும் இருந்தனர். அவரது சபையில் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 வித்வான்கள் இருந்தனர். அந்த 9 ரத்தினங்களில் ஒருவர்தான் பீர்பால். பீர்பால் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அவர் தனது அறிவாலும் திறமையாலும் அக்பரது அரண்மனையில் மந்திரி பதவிக்கு உயர்ந்தவர். அக்பருடன் அவருக்கு இருந்த ஆழ்ந்த நட்பும் உயர்ந்த பதவியும் சபையிலிருந்த மற்றவர்களுக்கு பொறாமை உண்டாக்கியது. பலமுறை பீர்பாலை மட்டம் தட்ட அவர்கள் திட்டமிட்டனர். இங்கு கூறப்போகும் கதைகளில் பீர்பால் எவ்வாறு தனது சாதுரியமான புத்தியையும் அறிவையும் உபயோகித்தார் எனக் காணலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அக்பருக்கு அறிவுரை கூறியும் அல்லது தனக்கு எதிரே நடக்கும் தந்திரங்களை முறியடித்து தப்பித்து வந்தும் அவரது சமயோஜித புத்தியை வெளிப்படுத்தினார்.